வணக்கம் நண்பர்களே, நான் உங்க மதுரைக்காரன் பிரிட்டன்ல இருந்து, ஆனா தாய்லாந்துல இருந்து. ஸோ இது நான் ரொம்ப நாளாக நினைச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோ பத்தி. நம்ம ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து டாய்லெட்டுக்குள்ளே இறங்கியாச்சு. சரி, ஜென்ஸ் டாய்லெட்ல இல்லை வீட்டில் இருக்கிற டாய்லெட்லேயோ இல்லை வேறு யாராவது வீட்டுக்கு போகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விதமாக வந்து இந்த டாய்லெட்டில் ஒன்று கிடைக்கிறாங்கன்றது தான் மேட்ரு. இதை தயவு செஞ்சு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை வந்து இது சும்மா பேசுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால், கொஞ்சம் மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிடையாது, ஒரு கேவலமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு நான் ட்ராவலாஜ் வீடியோ போட்டிருப்பேன் முன்னாடி, அந்த ட்ராவலாஜில் இருக்க டாய்லெட்டில் தான் இருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்குறாங்க, உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மேபி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் சூழ்நிலை எது பூச்சிட போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து தண்ணி பிடிக்க போகிறேன். என்னடா என்னமோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக என்னன்னா, யூரின் போக போகிறேன். சரியா, யூரின் போகிறத வீடியோ எடுக்க முடியாதுன்ற காரணத்தினால இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சரியா, ஸோ ரைட் ஓகே. நான் ஆக்சுவலாக ஓட்ட போட்டிருக்க வேண்டியது, அதுவே ஓட்ட போட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து யாரோ யூரின் போயிட்டு இருக்கிறாங்க. சரியா, அதுதான் இந்த மேட்ரு. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லை எங்கேயோ இருக்கிறோம், ரெண்டு விதமாக வந்து யூரின் போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதான் வெஸ்டர்ன் டாய்லெட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளாப் இருக்குல்ல, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, யூரின் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி போவோம். ஓகே, இப்படி தானே போகிறது. இங்கே என்ன நடக்குது, யூரின் போகிறாங்க. சில சமயம் இங்கே தெரியும், இங்கே தெரியும், இங்கே தெரியும், இந்த மாதிரி இருக்கும். சரியா, இன்னொரு டீம் இருக்குது, அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோனையும் இந்த ஃப்ளாப்பையும் இப்படி தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு இப்படி போகிறது. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இப்படி போகையில் இந்த சைடில் இப்படி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி நடக்கும். சரியா, இந்த இதை விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு நிமிஷம், இதை நான் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இங்கே பூரா ஈரம், கீழே சிந்திருக்கு, இங்கே சிந்திருக்கு. ஃப்ளாப் மேலே போனால் இங்கே பூரா சிந்திருக்கு. நிறையா பேர் அப்படியே இதை விட்டுட்டு போயிடுறது. சரியா, அங்கே தான் பிரச்சனை. நிறையா பேர் இது அப்படியே விட்டுட்டு போகிறது. என்ன பண்ணணும்னா, நம்ம நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே வெட் டாய்லெட்ஸ். சரியா, வெட் டாய்லெட்ஸில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்து அடிச்சு விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுட்டு போயிடுவாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த நாட்டிலேயே இல்லை வேறு நாட்டில் இருந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே எல்லாமே ட்ரை டாய்லெட்ஸ், இங்கே எல்லாமே வந்து டிஷ்யூ ரோல்ஸ், நாப்கின்ஸ் தான் வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு நாப்கின்ஸ் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. சரியா, அதுக்காக மட்டும் கிடையாது, துடைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, இதை துடைக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாலு டிஷ்யூ இப்படி பிரிச்சுட்டு இந்த ஃப்ளாப்பில் போகிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இப்படி தொடங்க ஃபுல்லாக. சரியா, இப்படி தொடங்க. இது யூரின், இப்படி தொடச்சிட்டு இது உள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணால் மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும், இந்த டிஷ்யூ தூக்கி உள்ளே போட்டுட்டு, உள்ளே தூக்கி போட்டுட்டு இன்னொரு டிஷ்யூ எடுத்து, இந்த குழாய் இருக்குதுல்ல, இந்த குழாயில் கொஞ்சம் தான் நனைச்சி திருப்பி இதில் கொஞ்சம் போட்டு, ஒரு டிஷ்யூ போதும், இந்த வாரம் ஒரு ஒரு டிஷ்யூ தான், அடுத்து ஒரு டிஷ்யூ, அவ்வளோதான். மொத்தமே நான் ஒரு மூணுலேருந்து நாலு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துருக்கேன். திருப்பி எடுத்து அதை தொடச்சி விட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. சரியா, இதே கதை தான் இதில் போகிறதுக்கும். பாருங்க, இது அப்படியே இருந்துச்சுன்னா ஸ்டெயின்ஸ் வந்துடும் நிறையா. இதை வந்து அப்படியே விட்டு போனால் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த மாதிரி இப்படி தொடச்சி விட்டுருங்க.
சரியா? இதே இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க கீழே இங்க பாத்தீங்களா, கீழே இருக்குதுல்ல, இதுதான் மேட்டர். இதையும் யோசிக்காம இவ்வளோ மோசமாக போக மாட்டாங்க யாரும். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எப்படி போகணும் அப்படின்றத, எது அட்வைசபிள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேலாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இப்போ இப்படி இருக்குது இல்லையா? ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளாப்பையும் தூக்கி விட்டுட்டு இதில் வந்து யூரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சைடில் ஏதாவது இதாக இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு, சிந்திருச்சு அப்படின்னா, டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. சில இடத்துல வந்து இந்த ஃப்ளாப் வந்து மேலே நிற்காது, கீழே தான் விழுகும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு வழி இல்லை, இதில் தான் போகணும். நான் அதுக்கு சொன்ன மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, உட்காந்து கூட போயிருங்க. அதுதான் பேசபிள். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். லேடிஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாப்கின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க லேடிஸ் டாய்லெட்ஸில். நிறைய நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே புதுசாக வர்ற பொம்பளை பிள்ளைய இல்லைன்னா லேடிஸ் ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு தான் அது வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரியா? டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் பழக்கம் இல்லை இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மோஷன் போயிட்டு டிஷ்யூஸை வந்து அந்த நாப்கின் டிஸ்போசருக்குள்ளே போட்டுடுறாங்க. ஆக்சுவலாக உள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணணும். சரியா? ஸோ அதுவும் நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது, புதுசாக வர்றவங்களுக்கு. இது யாருக்கும் தப்பு கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே புதுசு. சரியா? எதுக்கு வச்சுருக்காங்க, இது எதுக்கு, அது எதுக்குன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ இதுவும் சொல்லணும்னு நினச்சேன். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப நன்றி. இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன், நான் எதுவும் தப்பாக சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா பார்த்துக்கோங்க. சரியா? எனிவே நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.